சீரராஜ் போல் சேர்கவே என் ஆசான் வீரராகவிற்கு புகழ் அகழ்கிள்ளேன் இறையுமென்றும் மங்கை உரை மாறுபா நிகரில் புகழாய் உலகமொன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் மணிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அஸ்மத் குருப் நமக அஸ்மத் பரமகுருப் யூ நமக அஸ்மத் சர்வ குருப்யூ நமக உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக ரசிகர்களுக்கும் இது முதல் வரப்போகிற எட்டு சொற்பொழிவுகளுக்கு உபயதாராக இருப்பவர்களுக்கும் இன்றைய சொற்பொழிவின் உபயதாராக விளங்கும் யுஎஸ்ஏ டெல்லாஸ் டென்டிஸ்ட் டாக்டர் சந்தியா நாராயண் அவர்களுக்கும் இந்த எட்டு சொற்பொழிவுகள் அரங்கேறுவதற்கு மிக பிரயாசைப்பட்டு இதை முன்வைத்த சென்னை பெசன்ட் நகர் திரு பி வாசு அவர்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் அஷ்டாங்க யோகம் என்று தலைப்பு இன்றைக்கி இந்தியாவினுடைய யோக கலையை பற்றி உலகின் எந்த நாடும் அறியாமல் இல்லை பல நாடுகளிலும் யோகா சென்டர்னு போட்டு ஆசனங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயந்தான் ஆனால் யோகான்னா ஆசனம் போடுறது தான் அப்படின்னு இன்றைக்கி நாட்டில் பரவி போச்சு ஒரு தவறான கருத்து அஷ்டாங்க யோகம்னா எட்டு உறுப்புக்கள் கொண்ட யோகக்கலை அதில் ஒரு உறுப்பு தான் வருது ஆசனம் அதனால யோகம்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது நல்லது ராமானுஜர் இந்த யோக வழியை யோக தரிசனத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை தரிசனம்னா காட்சி காண்பது தரிசனங்கள் மொத்தம் ஆறு நியாயம் வைசேஷிகம் சாங்கியம் பூர்வமீமாசை உத்தர மீமாசை யோகம் அதாவது கடவுள் பிறப்பிறப்பு முக்தி நரகம் இவற்றை பற்றிய ஆறு விதமான கண்ணோட்டங்கள் ஆறு தரிசனங்களாகும் ஆறு விதமான கோணங்கள் ஒரு யானையை நான்கு அல்லது ஐந்து கோணங்களிலிருந்து பார்க்கலாம் திரைப்படங்களிலே காட்டுவார்கள் ஒரே கதாபாத்திரத்தை பல்வேறு கோணங்களில் காட்டுவார்கள் இந்த நாட்டில் இந்தியாவில் கடவுளை பற்றியும் ஆன்மாவை பற்றியும் ஆராய்ச்சி முக்கியமாக நடந்திருக்கிறது இந்த முக்கியமாகங்கிற வார்த்தையை நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும் எல்லா நாட்டிலையுமே ஆன்மீக நாட்டம் கடவுளை பற்றிய ஆர்வம் எல்லாம் இருந்திருக்கு ஆனால் மற்ற நாடுகள்லாம் அது வந்து பத்தோடு பதினொன்று இந்த நாட்டில் டாப் டு பாட்டம் ஆன்மீகம்தான் ஆன்மீகம்னா எப்படிப்பட்ட ஆன்மீகம் அரசாட்சின்னா ஆன்மீகம் வியாபாரம்னால் ஆன்மீகம் விவசாயம்னா ஆன்மீகம் சதா சர்வகாலமும் இந்த ஆத்மாவை பற்றியும் இறைவனை பற்றியுமே சிந்தனையாக இருந்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த ஆன்மீக ரகசியங்களை கண்டுபிடிப்பதிலே தீவிர முயற்சி செய்து கிடந்து தபம் இருந்து பல்வேறு கோணங்களிலே பார்த்து தாங்கள் கண்டதை எழுதியிருக்கிறார்கள் இந்த ஆறு கண்ணோட்டத்தில் ஒரு கண்ணோட்டந்தான் இந்த யோக வழி ராமானுஜர் இதை வேண்டாம்னு சொன்ன காரணம் என்னென்னா இந்த கலியுகத்தில் யோகம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் மன அடக்கம் யோகம் செய்ய முடியாது அதனால் இந்த யுகத்தில் யோக வழி என்பது ரொம்ப கஷ்டம் அடுத்து இந்த யோக சூத்திரத்தில் கைவலியத்தோடு நின்று போகுது ஆனால் வேதத்தில் சாலோக சாரூபிய சாநித்ய சாயுஜ்ய என்று மோட்ச வர்ணனைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியம்லாம் சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் இந்த யோகத்தில் இல்லை அதனால் ராமானுஜர் வந்து சரணாகதி மார்க்கமே சிறந்ததுன்னு சொன்னார் அப்போ முழுக்க முழுக்க இதை நம்பி மோட்சம் போக முடியாதுன்ற கண்ணோட்டத்தில் யோகத்தை அவர் தள்ளி வச்சார் ஆனால் சாஸ்திரம் ஒழியணும்னு அவர் நினைக்கல யோகத்தை ஒழிச்சிருங்க யோகத்தை அழிச்சிருங்க அப்படின்னு அவர் யாருக்கும் போதிச்சதில்லை எங்கேயும் சொல்லவும் இல்லை காரணம் என்னென்னா யோக சாஸ்திரத்தில் பல நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கு ஆன்மீக சாதனையில் கடைபிடிக்கப்பட வேண்டிய சில நல்ல கருத்துக்கள்லாம் அதில் இருக்குது ஆன்மீகம்னு வந்துட்டாலே மன அடக்கம் தானே அந்த மண்ணடக்கத்தை எப்படி கொண்டு வர்றது எப்படி செயல்படுத்துறது இதெல்லாம் அந்த யோக சூத்திரத்தில் இருக்குது அதனால் இப்போ சாப்பாடு சாப்பிட்ற போது கொஞ்சம் அவியல் கொஞ்சம் பொரியல் கொஞ்சம் ஊறுகாய் கொஞ்சம் அப்பளம்னு வச்சுக்கிறோம் இல்லையா அது மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கையில் இன்றைய போராட்டத்தில் யோகத்திலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஒரு அகப்பை எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டால் நமக்கு ஆன்மீக சாதனை எளிதாக இருக்கும் இறைவனை நோக்கி நம்ம சீக்கிரம் போகலாம் அதுக்காக தான் நான் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தேன் இந்த யோகத்தை பற்றி சுவேதாஸ்வதர உபனிஷத்தும் மைத்ராயினி உபனிஷத்தும் சொல்லுது ஓரளவு சொல்லுது இதை பதஞ்சலி என்ற முனிவர் தான் விரிவுபடுத்தி பதஞ்சலி யோக சூத்திரம்னு எழுதினார் யோக ஸ்மிருத்தின்னு ஒரு ஸ்மிருதி கூட இருக்குது இப்போது இந்த யோக சாஸ்திரத்துக்கு ஆதி கர்த்தா யார் முதலில் கண்டுபிடிச்சது யார் முதல்லது எழுதினது யாருன்னா பிரம்மா திறன்யகருபன் நான்முகன் அதை அவர் மனிதர்களுக்கு ஏற்ற வகையிலே படித்து கொடுக்க வேண்டும் என்று பதஞ்சலி முனிவருக்கு வேண்டுகோள் விடுத்தார் இதை பதஞ்சலி வந்து சூத்திரமாக்கினார் பதஞ்சலியின் யோக சூத்திரம்னு ஒரு புஸ்தகம் இருக்கு இப்போது வியாசர் வந்து பிரம்மசூத்திரம் எழுதினார் நாரதர் பக்தி சூத்திரம் எழுதினார் பதஞ்சலி யோகசூத்திரம் எழுதினார் சூத்திரம்னா என்ன முதலில் தெரிஞ்சுக்கணும் சூத்திரம்னா சாதாரணமாக இந்த பூக்களை தொடுக்கக்கூடிய நூல் கயிறு இருக்கு இல்லையா அதை சூத்திரம் என்றும் சொல்லுவார்கள் அது ஒரு அர்த்தம் இன்னும் ஆழமான அர்த்தம் என்னென்னு சொன்னால் சுருங்கச் சொல்லி விளங்க வைத்தல் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு அமைச்சர்கிட்ட நாட்டை ஒப்படைச்சிட்டு அரசன் வேறு காரியமாக போயிட்டான் இந்த அமைச்சன் என்ன பண்ணிட்டான் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு கஜானாவை காலி பண்ணான் பெண்களை விட்டு ஆட விட்டான் கொடி போதையில் இறங்கினான் மக்கள்கிட்ட அநியாய வரி வாங்கினான் கொடுமைகள் செய்தான் அந்த நாடே கொதித்து எழுந்து அந்த ராஜ்யம் அழிஞ்சு போனது இப்போது இவ்வளவு விஷயங்களை சம்பாஷணையில் எப்படி சொல்லலாம் அந்த நாடு என்னங்க ஆச்சு கேள்வி பதில் மந்திரி தின்னு அழிச்சிட்டான் மந்திரி தின்னு அழிச்சிட்டான் மூன்று வார்த்தையில் இவ்வளோ விஷயம் அடங்கி போச்சு அதான் சூத்திரங்கிறது விரிவாக எழுதுறது எல்லோராலையும் முடியும் வளவளன்னு பேசுகிறதும் எல்லோராலையும் முடியும் நச்சின சுருக்கமாக சொல்லணும் கருத்து தெரிவிக்கணும் அதுதான் கடினமான விஷயம் அப்படி சூத்திரங்கள் எழுதுறதுக்கு ஒரு தகுதி வேணும் ரிஷிகளால் தான் அது முடியும் பிரம்மசூத்திரம் என்று பகவானை பற்றிய விஷயங்களை வியாசர் எழுதினார் பக்தி சூத்திரம் என்று நாரதர் பக்தியினுடைய ஆழ அகல தன்மைகளை விளக்கி நாரதர் பக்தி சூத்திரம் எழுதினார் இந்த யோக சாஸ்திரம் அழிஞ்சு போகக்கூடாதேன்ட்டு பதஞ்சலி முனிவர் பதஞ்சலி யோக சூத்திரம் எழுதினார் இந்த பதஞ்சலி முனிவர் வந்து ஆதிசேஷனுடைய அவதாரம் என்று ஒரு நம்பிக்கை உண்டு இந்த யோகம் பலவிதமான பெயர்களால் அழைக்கப்படுகிறது ராஜயோகான்னு சொல்கிறாங்க யோகம்னு சொல்கிறாங்க கிரியா யோகம்னு சொல்கிறாங்க குண்டலினி யோகம்னு சொல்கிறாங்க அப்போ யோகத்தில் பல வகை யோகம் இருக்கா அப்படின்னா அதெல்லாம் இல்லை இந்த மார்க்கத்தை கடைப்பிடித்தால் துன்பமில்லாமல் இல்லாமல் நீங்கள் வந்து உலகியல் ஆசைகளை வென்று இலக்கு அடையலாம் அது ஒரு ராஜபாட்டை ராஜபாதை என்பதனால் இது ராஜயோகம் என்று சொல்லப்பட்டது இந்த யோகத்திலே பகிர் யோகம் யோகம் என்று இரண்டு சொல்லுவார்கள் பகீர் யோகம்னா மனசுக்கு வெளிப்பட்ட இந்த உடலை வளைத்து அடக்கி ஒடுக்கி சுருக்கி செய்யப்படும் யோகம் அந்தர்யோகங்கிறது மனசை அடக்கி செய்யக்கூடியது இந்த பகிர் யோகம் என்று சொல்லப்பட்ட வெளிப்படையான யோக செயல்களை தான் கிரியா யோகம் என்றும் ஹட்டயோகம் என்றும் சொல்கிறார்கள் இந்த கிரியா யோகத்தில் முதிரைகள்லாம் உண்டு சில விதமாக அப்படி விரலில் மடக்கி காட்டுவாங்க அப்படி தியானம் பண்ணணும் இருக்குது அந்த குண்டலினி சக்தியை எழுப்பக்கூடிய சில பீஜங்கள் இருக்குது அப்படி உங்களுக்கு குண்டலினி யோகம் யோகம் கிரியா யோகம்லாம் பேர் வந்தது ஆனால் ஆதியில் ஏற்பட்ட பெயர் அதுக்கு யோகம்தான் யோகம்னால் என்ன அப்படின்னு கேட்டால் உலகத்தில் பெரும்பாலும் அவங்க சம்ஸ்கிருத இலக்கணம் பற்றி பேசுகிறப்போ யுஜுங்கிற தாத்துலேருந்து வந்தது யுஜுன்னா இணைத்தல் இந்த ஜீவாத்மாவை பரமாவோ பரமாத்மாவோடு இணைத்தல் அல்லது உள்ளத்தை ஆத்ம தியானத்தோடு இணைத்தல் அப்படி அர்த்தம் சொல்கிறாங்க சரியான அர்த்தம் தப்பு இல்லை ஆனால் இந்த யோகம் அன்பு என்பதற்கு அழகான விளக்கம் பதஞ்சலியே கொடுக்குறாரு அதில் யோகா சித்தவருத்தி நிரோதகா யோகம் என்றால் மனம் புத்தியின் அலைபாயும் தன்மையை அடக்குவது தான் அப்படின்னு சொல்கிறார் இந்த புத்தகத்தை அவர் வந்து சமாதி பாதம் சாதனா பாதம் விபூதி பாதம் கைவல்லிய பாதம் என்று நான்கு பிரிச்சிருக்கார் அதில் சமாதி பாதத்தில் ரெண்டாவது ஸ்லோகமாக இது வருது யோகா சித்த விரத்தி நிரோத யோகானா யோகம் யோகம் என்றால் சித்த விறத்தி புத்தி அலைபாயிருது மனம் செயல்படுவது விற்பினா செயல்பாடு மனநிலை நிரோதா நிரோதனாக கட்டுப்படுத்துறது அடக்குறது மெடிக்கல் ஷாப்பை நிரோதனம் ஒன்று வைக்கிறான் பார்த்தீங்களா கட்டுப்பாடு அப்போது யோகம் என்பது என்னென்னா மனதை அடக்குவது தான் அப்படின்னு சொல்லிட்டார் ஆனால் இது எவ்வளவு எளிதாக சொல்லப்படுதோ அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை நடைமுறையில் மனுஷன் யானையை அடக்கலாம் புலி அடக்கலாம் சிங்கத்தை அடக்கலாம் கூடான கோடி மனிதர்களை அடக்கி தலைவனாக கூட வந்துடலாம் ஆனால் தன் மனத்தை தான் அடக்க முடியாது அது கஷ்டம் சும்மா இருக்கும் சுகம் என்று சித்தர்கள் சொல்லுவார்கள் அப்படி சும்மா இருக்கிற போது மனசு எதையும் நினைக்கக்கூடாது ட்ரை பண்ணி பாருங்க அது எவ்வளோ கஷ்டம்னு சும்மா உட்காந்துருக்கிற போது மனசில் எவ்வளவு எண்ணங்கள் வருது ஒரு ஜாலியாக ஒரு வாக்கிங் போகிறோன்னு வச்சுக்கோங்க அங்கே போனால் ஐ லட்டு கடை லட்டு இருக்க அந்த பொம்பளை முதுகு கடிட்டு போகிறாள் தான் பிஎம்டபிள்யூ காரில் போகிறானே இந்த பத்து மாடி கட்டுற நம்ம வாங்கினா என்ன இப்படி காண்பதையெல்லாம் சொந்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை அதான் மாயைன்றான் அப்போ அந்த மனசை ஒடுக்குனால் அதுதான் யோகம் இந்த முழு புத்தகமும் அதை பற்றியே தானப்பா அப்படின்னு சொல்கிறாரு ஸோ ஆரம்பத்தில் அவரே டெஃபினேஷன் கொடுத்துட்டார் யோக சித்தவருத்தி நிரோதகா சரி மன அடக்கம் கஷ்டமானதுன்னு சொன்னீங்க நான் ஏற்கனவே அதை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் அடக்கிறது எப்படி தான் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பன்னெண்டாவது சூத்திரத்தில் விளக்கம் கொடுக்குறாரு அபியாச வைராகியாபியாம் தன்னிரோதகா பயிற்சியினாலும் பற்றின்மையினாலும் அவற்றை அடக்கலாம் மனசை அடக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா முதல்ல பயிற்சி வேணும் எதுக்குமே பயிற்சி வேணும் ஒரு கம்ப்யூட்டர் எஜுகேஷன்னா கூட அதுக்கு கோர்ஸ் இருக்குது படிப்பு சொல்லித்தரான் போலீஸுக்கு ட்ரைனிங் இருக்குது மில்ட்ரிக்கு ட்ரைனிங் இருக்குது ஹோட்டல் சப்ளை ஆகிறதுக்கு ட்ரைனிங் இருக்குது எந்த வேலையுமே பயிற்சியில் தான் வரும் சும்மா தானே வந்துடாது விலங்குகளுக்கெல்லாம் பிறவிலேயே நீந்த சொல்லிக் கொடுத்தான் ஆண்டுவன் ஆனால் ஆறறிவுள்ள மனுஷன் வந்து நீச்சி தான் வருது அது ஸ்விம்மிங் பூலில் போய் பணம் கட்டி அதுக்கு ரெண்டு பேரை சைடுக்கு வச்சுக்கிட்டு தான் படிக்க வேண்டியிருக்கு நீந்த பயிற்சி வேண்டும் மல்யுத்தத்துக்கு பயிற்சி வேண்டும் நடிக்க பயிற்சி வேண்டும் பாட பயிற்சி வேண்டும் எல்லாத்துக்கும் பயிற்சி வேண்டும் அப்போது இது மனிதருக்கு உரிய ஒரு விசேஷமான தகுதி ஒரு நாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு சாலையோரம் போயிட்டே இருக்குது அதனுடைய ஒரே லட்சியம் என்னென்னா எங்கடா சாப்பாடு கிடைக்கும் வயிறு விரும்பிடுச்சின்னா போய் படுத்துரும் வேறு ஒன்றுக்கு லட்சியமே கிடையாது ஆனால் மனிதனுக்கு மனசுன்னு ஒன்று கொடுத்து எண்ணங்களை கொடுத்து ஆசைகளை கொடுத்துருக்க அதை நெறிப்படுத்த வேண்டும் அதை நெறிப்படுத்தி பழகணும் இப்போ ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருங்கோன்னு சொன்னால் நம்ம பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது இவண்ணா சாப்பிடக்கூடாது குடிக்கக்கூடாதுன்றான் அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள் முதல்ல வந்து காபியை மட்டும் நிறுத்தி பாருங்கள் இல்லை ஒரு இட்லியை குறைச்சி பாருங்கள் அப்புறம் டிஃபன் மட்டும் குறைச்சி பாருங்கள் படிப்படியாக படிப்படியாக வரும்போது உங்களுக்கு எதுவுமே வந்துடும் கஷ்டமான எதுவுமே வந்துடும் சர்க்கஸ்ன்னு சொல்லி ஊர் ஊராக டென்ட்டு போட்டு கலெக்ஷன் பண்ணுறாங்க அதெல்லாம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு ஒரு கைத்து மேலே நடக்கிறான் மேலே பத்து பானை அடிக்கிறக்கு நடந்து போகிறான் எப்படி அவனும் முத முதல் நடக்கும்போது கீழே தான் வந்திருப்பான் பயிற்சி அடுத்தது வைராக்கியம் வைராக்கியம்னா பற்றின்மை நமக்கு வந்து இந்த மனசை ஆண்டவன் எப்படி இயல்பாக கொடுத்துருக்கானா எதை பார்த்தாலும் அந்த மனது போய் சாக்கணுங்க போய் ஒட்டிக்கும் நகை கடைக்கு போனால் நம்ம வாங்க போனது ஒரு வளையல் ஆனால் அங்கே அவன் அடுக்கி வச்சிருக்கிற அத்தனை நகையும் பார்த்தாலும் ஆசையாக தான் இருக்குது நமக்கு பகவான் வாய்ப்பு கொடுத்தாலும் இவ்வளவு நகையும் வாங்கலாமேன்னு தான் தோணுது ஹோட்டலில் சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லு கொடுக்க போகிற நேரத்தில் ஏதோ சிகப்பாக முக்கோணத்தில் இருக்குது அது என்ன ஏன்னா புது ஸ்வீட்டு சாருன்றான் அட பாவி ஏன் ஏன் முதலே சொல்லாமல் போனேன் அப்போ எதை பார்த்தாலும் விரும்பக்கூடிய ஒரு மனப்பான்மை மனுஷனுக்கு இருக்குது அதை முதல்ல கண்ட்ரோல் பண்ணி பழகுங்க நீங்கள் அதை எதை ரொம்ப விரும்புகிறீங்களோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பாருங்கள் அப்போ பற்றின்மை வரும் அப்படி வரும்போது உங்களுக்கு மனசு அடங்கிடும்ன்ற இப்போது வெளையர்கள்லாம் முத முத நம்ம நாட்டுக்கு வந்தப்போ இந்த நாட்டில் எல்லாம் காலை மடக்கி சம்மணம் போட்டு உக்காந்து சாப்பிட்றத பார்த்தோம் பார்த்துட்டு இது என்னது இவ்வளோ கஷ்டப்படுறீங்க சாப்பிட்ற சமயத்தில் சாப்பிட்றதுனா அழகாக ஒரு சேரை போட்டு முன்னால் ஒரு மேஜையை போட்டு அது தொந்தி இடிக்காமல் அந்த மேஜையில் ஒரு அரை வட்டமாக வெட்டி பள்ளம் விட்டு ஒரு ஸ்பூன் வச்சு ஃபோர்க்கு வச்சு சாப்பிட்டு போகிறத விட்டு விட்டு இந்த காலத்துக்கு அதில் போட்டு அந்த காலத்துக்கு இதில் போட்டு அது அப்படின்னு அவன் கேட்குறான் காரணம் என்னென்னா நம்ம நாட்டு முன்னோர்கள் அங்கேருந்தே யோகா ஆரம்பிச்சிருக்கான் டைனிங் டேபிள்லேயே யோகா ஆரம்பிச்சிட்டான் சாப்பிடும்போது காலை மடக்கி உட்கார தான் அளவாக சாப்பிடுவேன் நீ பாட்டுக்கு இப்படி சாயந்தீடு டேபிளில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரெண்டு ஆள் சாப்பாடு ஒரு ஆள் திண்டுவான் அப்போ வெள்ளையர்களுக்கு தெரியாத ஒரு ஒழுக்கத்தை அவர்கள் இங்கே வந்து கற்றுக்கொண்டார்கள் இந்திய தத்துவத்தை விரும்புகிறவர்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி உட்கார பழகிக்கிறாங்க அதனால் பயிற்சியில் வரும் கஷ்டமாக தான் இருக்கும் சரியாக போயிடும் போக போக அடுத்து தத்திர ஸ்தோ யத்னோபியாசக அந்த சாதனங்களை இடைவிடாமல் கடைபிடிப்பதில் உறுதியாக இருப்பது தான் பயிற்சி அபியாசம் என்று அழைக்கப்படும் சரி பயிற்சிங்கிறது என்ன அப்படின்னா இந்த மாதிரி செய்யி இந்த மாதிரி உட்காந்துரு அரை மணி நேரம் தியானம் பண்ணு அப்படின்னு சொன்னால் சரி செய்வோன்ட்டு ஞாயிற்றுக்கிழமை செஞ்சாச்சு திங்கட்கிழமை ஐயோ வேணாம்ப்பா பார்த்துக்கலாம் அப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பிறகு நான் வார வாரம் யோகா பண்ணுறேன் பேர் வேறு அவர் என்ன சொல்கிறாரு இடைவிடாமல் பயிற்சி செய்ய வேண்டும் நான் ஸ்டாப்பாக இருக்கணும் கண்டினியூவஸாக இருக்கணும் அப்போ தான் அப்புறம் இந்த குஸ்தி பயில்வான்களை சந்தித்து பேசியிருக்கிறேன் அவங்க சொல்லுவாங்க குஸ்தி புயல் ஆகிறது கஷ்டமில்லை ஜெயிக்கிறதும் கஷ்டமில்லை ஆனால் குஸ்தி வாய்ப்பு கிடைக்காத சந்தர்ப்பங்களில் டச்சு விட்டு போகாமல் பார்த்துக்கணும் டெய்லி ஏதாவது உடல் உழைப்பு செய்து உடம்ப தக்க வச்சுக்கணும் இல்லாட்டி அடுத்த குஸ்தியில் மண்ணை கவிருவிங்க நீங்கள் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அப்ப நான் பத்து தடவை தோக்கடிச்சிட்டேன் அவன் வரட்டும் பார்த்துக்கலான்னு ஒரு வாரம் நீங்கள் உடற்பயிற்சி பண்ணாமல் இருந்தீங்கன்னா போச்சு உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பாட பாட ராகம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா கர்நாடக சங்கீதங்கிறது விடாமல் பாடிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி கலைகளும் அப்படி தான் வருந்தி தாங்கற்றன ஓம்பாது அப்போது ஏற்கனவே படித்ததை மெயின்டெயின் பண்ணணும் ஓம்புதல்னா இல்லைனா மெயின்டைன் பண்ணணும் ட்ரெயின் அப் பண்ணணும் அதுதான் வந்து நிலைக்கும் உங்களுக்கு அது சொல்கிறேன் அடுத்த இருபத்தி மூணாவது சூத்திரத்தில் ஈஸ்வர பிரணிதானாத்வா அது எப்படி வரும் நாங்கள் முயற்சி பண்ணி பார்த்துட்டோம் சார் முடியலை சார் காபி என்னோட விட்டுறது அப்படின்னு சொல்லி ஆயிரம் தடவை முடிவெடுத்து ஆயிரத்தி ஒரு தடவை தூத்து போயிட்டேன் ஏ அது என்னன்னு தெரியலையே அப்போது சில வகை வாழ்க்கை முறைகளுக்கு நாம் அடிமை நம்மால் நம்ம நிமித்த முடியல திருத்த முடியல அப்போ சொல்கிறாரு ஈஸ்வர பிரணிதானாத்மான இறைவனிடம் பக்தி கொண்டு அவன் உதவியை கேளுங்கள்ங்கிறார் யோகா பண்ணுறவங்களுக்கு முக்கியமான தேவை என்னடான்னா இறைபக்தி சரணாகதி சரணாகதி இல்லாமல் யோகாவும் கிடையாதுங்க நீங்கள் பாட்டுக்கு பத்மாசனம் போட்டு அல்லாசனம் போட்டு பிராணாயாமம் பண்ணி தியானம் பண்ணப்பில் வந்துடாது இறைவன் அருள் செய்ய வேண்டும் அவன் கருணை புரிய வேண்டும் அப்போ தான் உங்களுக்கு அது வரும் அது ரகசியமாக எடுத்து சொல்கிறார் முதல் அத்தியாயத்திலே சொல்கிறார் அப்போது யோக பயிற்சி ஆரம்பிக்கிற போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் கடவுளே எங்கும் நிறைந்த பரம்பொருளே அந்தரியாமியான கருணை உள்ளவனே முடியாத ஒரு காரியத்தை செய்ய போகிறேன் அதை வெற்றியாக்கி கொடுப்பது உன் செயல் என்று அவனிடம் பொறுப்பை ஒப்படையுங்கள் அப்போ இந்த யோக பயிற்சியில் கடவுளுக்கு வேலை இல்லைன்னு சில பேர் துர்ப்பிரச்சாரம் இருக்காங்க அதெல்லாம் கிடையாது கடவுள் அங்கே பேசப்படுகிறார் கடவுள் நம்பிக்கை முக்கியம் சரணாகதி ரொம்ப அவசியம் அடுத்து ஈஸ்வரனை என்ன மாதிரி தியானிக்கிறது அதுக்கு சொல்கிறாரு தசிய வாச்சக பிரணவஹா நீங்கள் வந்து பகவானுக்கு என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாமி கும்பிடுவான் ஒரே சாமிக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மந்திரம் சொல்லுவான் அதெல்லாம் வேணாம் எங்கும் நிறைந்த அந்த பரம்பொருளுக்கு சுருக்கமாக ஒரு பேர் உண்டு அது என்னென்னா தசிய வாச்சக பிரணவகா ஓம் என்று பிரணவம் அகர உக்கர மகாரங்கள் என்ற மூன்று சேர்ந்தது அது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஓம்ங்கிறது தான் நான்கு வேதங்களாக விரிந்ததான் இந்த உலகத்தில் கிடக்கிற எல்லா ஒலியுமே அந்த ஓம் தான் இந்த உலகம் அழிகிற போது எல்லாம் ஒடுங்கி பிரளயமாகி அந்த ஓங்காரத்தில் தான் போய் ஒடுங்குதுன்றான் பகவானுடைய பல்லாயிரக்கணக்கான பெயர்களிலே முதன்மையானது சிறந்தது எளிதானது தியானிக்கத்தக்கது ஓம் என்பது ஏன்னா நீங்கள் தியானத்தில் இருக்கிறபோது உங்கள் மனசுக்குள்ளேயே அது திரும்ப திரும்ப சொல்லும் இப்போ ஓம்ங்கிறது தமிழில் எழுதுகிறபோது ரெண்டு எழுதாக எழுதுகிறோம் ஓ போட்டு இம் போடுறோம் சம்ஸ்கிருதத்தில் ஒரே எழுதுதான் ஓம் அந்த ஒலி நமக்குள்ளேயே ஒலிக்கிறதாக நினைத்துக்கொண்டு அந்த நாதமயமான பிரம்மம் தான் எங்கும் நிறைந்திருக்கிறான் அவன்தான் முழு முதல் கடவுள் என்கிற நினைப்போடு இருந்தீங்கன்னா அந்த தியானம் உங்களை விட்டு நீங்கக்கூடாது அப்போ உங்களுக்கு யோகம் கைகூடும் மன்னடுக்கம் கைகூடும் அடுத்தது முப்பத்தி ஏழாவது சூத்திரத்தில் சொல்கிறாரு வீத்தராக விஷயம் வா சித்தம் ஆசைகளை கொள்ளாமல் ஆசைகளை ஒடுக்கி கொண்டே வரணுங்கிறார் அதில் கொஞ்சமாவது அக்கறையாக இருக்கணும் சாப்பிட்ற மேஜிக் முன்னால் உட்காரும்போது அப்படியே மனசு மேப் எடுக்கும் அப்போ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் மனசு ரொம்ப ஈடுபாடாக போகுதுங்கிற போது அது கொஞ்சம் லகான் போடணும் ஆய் அப்படியே கண்ட்ரோல் பண்ணணும் காடுகளில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற குதிரையை வண்டியில் பூட்டி மனுஷன் இழுக்க வச்சிட்றான்ல எப்படி ஷாட்டை அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்கக்கூடாது உன் கண்ணெல்லாம் மறைச்சிடுமே சொன்ன பேச்சு கேட்கல ஒத்தை தான் அப்போ எவ்வளவு சண்டி குதிரையாக இருந்தால் கூட கடைசியில் அடங்கிடுது இல்லை நம்ம மனசு ஒரு சண்டி குதிரை எதை பார்த்தாலும் ஆசைப்படும் எதை பார்த்தாலும் வேணும் வேணுங்கும் அங்கே அவர் சொல்கிறார் ஆசைகளை அடக்கிப்படுதுங்கள் அருமின் அருமின் ஆசை அருமின் அற்றது பற்றின உற்றது வீடு அது வரணும் அது பெரிய டிசிப்ளின் இங்கே நம்ம வைதிக மதத்தில் ஒரு பெரிய பெருமையே என்னடான்னா உலகின் மற்ற மதங்கள்லாம் இதெல்லாம் தப்பு செய்யாத இதெல்லாம் ரைட்டு செய்யின்னு சொல்லிட்டு போயிட்டானே தவிர அது எப்படி தப்பு செய்யாமல் இருக்கிறது அது எப்படி நல்லது செய்கிறதுங்கிறதுக்கான வழி அவங்க ஒன்றும் பிரமாதமாக சொல்லலை இவன் தான் அதை கிண்டி கிளங்கெடுத்து ஆய்வு பண்ணி இப்படி எப்படி இருந்தீங்கன்னா இன்னென்ன ஆசை விட்டு போகும் இப்படி இப்படி நடந்தினால் இன்னென்ன சாதனைகள் கிடைக்கும் அப்படின்னா மனசு அடக்கப்பழகையா மனம் அடக்கினால் மனிதன் புனிதனாகிறான் இருபத்தேழு நட்சத்திரங்களையும் சகல உலகங்களையும் மறுபடியும் என்னால் படைக்க முடியும் என்று ஒரு போட்டி சிருஷ்டி பண்ணி நான் விஸ்வாமித்திரன் உலகத்தில் யாரும் செய்யாத ஒரு விஷயம் அது மன அடக்கத்தின் மகிமை நாலாயிரம் வருஷம் மனசை அடைக்கி தவம் பண்ணினா அவனால் இன்னொரு சூரியனை படைக்க முடியும் இன்னொரு சந்திரனை படிக்க முடியும் நம்மளை கொட்டி போன ஒரு முடிய படைக்க முடியாது மனசை அடங்கினான் அதனால் ஆசைப்படுவதை பற்றி அலட்சியமாக இருக்காதீர்கள் ஒரு ஆசை வந்தாலே பி கேர்ஃபுல் நம்ம மனசு ராங் டைரக்ஷனில் போகுது என்னால் இதை விட முடியலை அதை விட முடியலன்னு எப்போ நீங்கள் சொல்கிறீங்களோ அப்போ உங்கள் மனிதத்துவம் குறைந்து விட்டது அங்கே பிராணித்துவம் விலங்குத்தன்மை கை ஓங்குகிறது அதனால் மனசு இப்படிலாம் சின்ன சின்ன இருந்து அடக்கி பழகுங்க லக்ஸுரி லவர்ஸ் அவங்க பழக்கங்களை மாற்றிக்கொள்ளலாம் எளிமை சிம்பிளிசிட்டி கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒன்பது நாளி உடுப்பவை நான்கு மூலம் ஒரு மனுஷனுக்கு மேக்ஸிமம் என்ன சார் தேவை இடுப்பில் ஒரு வேட்டி மூணு வேலை சோறு இவ்வளவுதானேயா ஆனால் இதுக்கு மேலே எத்தனை எத்தனை அடுக்கடுக்காய ஆசைகள் அதனால அதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் யோகம் பண்றேன்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு அது நடக்க போறதில்லை சார் நீங்க வெறுமனே தியரிட்டிக்கல் யோகிக்கு பிலாசபர் இருப்பீங்க இவ்வளோதான் நடைமுறைப்படுத்தணும் ஆசை விடுறது ரொம்ப கஷ்டம் நான் இவ்வளோ பேசுகிறேனே நான் எல்லா ஆசையும் விட்டுட்டேனே முடியல உலகத்திலே மனிதன் கண்டு அஞ்ச வேண்டிய ஒரு மாபெரும் பயங்கரவாதி அவன் அவனுடைய மனம்தான் அந்த ஆசை தான் ஒரு மனிதனுடைய அழிவுக்கும் வாழ்வுக்கும் அவன் மனம்தான் காரணமாகிறது உத்ரே ஆத்மநாத் ஆத்மானம் என்றான் கீதையிலே கண்ணன் தன்னை உயர்த்தி கொள்வதும் தன்னை தாழ்த்தி கொள்வதும் எப்படி அவன் மனத்தை அவன் கையாளும் தான் அப்படின்னா முனிவர்கள்னு சொல்கிறோம் அவங்க அப்படி கை வச்சாங்கன்னா வியாதி குணம் ஆயிடுது வியாசபாரத்தில் காண்டவாயின பிராமணர்களை பற்றி ஒரு அத்தியாயம் வருது அதில் பார்த்திங்கன்னா ஒரு மலை உயரத்துக்கு ஒரு முனிவர் வந்து தங்கத்தை சிருஷ்டி பண்ணி யாகம் பண்ண வந்தோரிகளுக்கும் புரோகிதர்களுக்கும் பங்கு போட்டு கொடுத்தாரான் தங்கம் நம்ம ஒரு மோதிரம் வாங்குறதுக்கு என்ன பாடுபடுறோம் மலை உயர்றதுக்கு தங்கம் சிருஷ்டி பண்ணார் எப்படி அவருக்கு தங்கத்தின் மேலே ஆசை இல்லை அதனால தான் தங்கத்தை கூப்பிட்டோடனே அது வருது நமக்கு தங்கத்தின் மேலே எவ்வளோ பிரியம் ஒரு மனுஷால் மேலே பிரியம் இருந்தால் கூட அந்த மனுஷனை கூப்பிட்ற போது ஏ தங்கமேங்கிறோம் தங்கம்னால் நமக்கு அவ்வளோ இஷ்டமாக இருக்குது அப்போ நாம் எங்கள் தங்கத்தை சிருஷ்டி பண்ணுறது அதனால் ரூட்டுக்கு போகணும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ரூட்டில் போய் பார்க்கணும் நோய் நாடி நோய் முதல் நாடின்னார் வள்ளுவர் வியாதி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் பத்தாது சார் அந்த வியாதி ஏன் வருது எப்படி வருது அது கண்டுபிடிங்க இன்னது என்னது சாப்பிட்டா எனக்கு மறுநாள் டாய்லெட்டுக்கு போக மாட்டேங்குது அது கண்டுபிடி தனக்கு வைத்தியன் தான் அது வேணும் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம இந்திய நாட்டு மகரிஷிகளும் மகான்களும் மனதை அடக்கி பட்டினி கிடந்து தவம் செய்து அரிய பெரிய எல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அவர்கள் காட்டிய பாதை தான் இது அவர்கள் சொன்ன வழிதான் இது ராமகிருஷ்ண பரமேஸ்வர் சொன்னதாக ஒரு ஒரு சிறுகதை ஒன்று சொல்லுவாங்க ஒரு மனைவி தன் கணவனிடம் வந்து சொன்னாலாம் ஏங்க என் தம்பி சும்மா சும்மா நான் சாமியாராக போக போகிறேன் சாமியாராக போக போகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்ன அதுக்கு அந்த கணவன் சொன்னா உண்மையிலேயே சாமியாராக போகிறவன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டான்டி அப்படின்னு அப்போ அவள் கேட்டாலாம் பெருசன் எப்படி இருப்பான் அப்படின்னு இந்த ஆள் உடனே இப்படி தான் இருப்பான்னு வேட்டி அப்து கிழித்து கோப கட்டி காட்டுக்கே போயிட்டானோ பிராக்டிஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தன் தீரே சொல்கிறது ஈஸி கடைப்பிடிக்கிறது கஷ்டம் அதெல்லாம் இங்கே இருக்குது மனசில் இருக்குது முப்பத்தொம்பதாவது சுத்திரத்தை சொல்கிறாரு எதோ அபிமத்தை தியானவா அல்லது அவரவருக்கு பிடித்த விதத்தில் தியானம் செய்யல இப்போது இன்னும் சாமியை தான் கும்பிடணும் இப்படி தான் செய்யணும்னு சொல்லலை உங்கள் மனசு எதில் லைக்குது எந்த ரூட்டில் போகிறதுக்கு அது பிரியப்படுது எதுனா உங்களுக்கு மெடிடேஷன் ஈஸியாக இருக்குது அதில் போங்க அவரவருக்கு எது உகப்பாக இருக்கோ அதில் போங்க அதனால தான் வழிகள் பல பல வழிபாடுகள் பல பல மனிதர்கள் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கிறது அஞ்சு பேரில் ஒரு மாதிரி இருக்கா ஒவ்வொரு மனுஷனும் ஒரு ஒரு மாதிரி இருப்பான் எல்லாம் அவரவர் வழியில் போய் ஆண்டவனை தேடுங்கள் உங்களுக்கு எது தியானம் பண்ணுறது ஈஸியாக இருக்கோ அது போ சிலருக்கு ராமரை பிடிக்கும் சிலருக்கு கிருஷ்ணரை பிடிக்கும் உங்கள் உங்கள் விருப்பம் அதில் நான் கை வைக்கலை அதை நான் கட்டுப்படுத்தலை அப்படின்னு சொல்லி ஃப்ரீடம் கொடுக்குறேன் மனசடக்கு மனசு அடக்குன்னு சொல்கிறவர் இந்த விஷயத்தில் பரவாயில்ல யூ டேக் யுவர் ஓன் ஃப்ரீடம் உங்களுக்கு எது பிடிக்கதோ சித்தியானம் பண்ணுங்கள் ஏன்னா படைப்பிலே மனிதர்கள் விதவிதமாக படைக்கப்படுகிறார்கள் ராஜச குணத்தில் சில பேர் தாமச குணத்திலே சில பேர் அவங்க பிறக்கிற வேலையை பொறுத்து வேறு குணம் மாறுது சாப்பிட்ற ஆகாரத்தை பொறுத்து குணம் மாறுது ஒன்றும் இல்லை வந்து டாக்டர் கிட்டே வடக்கே இருக்கிற பண்டிகிட்டு ஒரு கேள்வி கேட்டாராம் நீங்கள் சவுத் இந்தியன்ஸுக்கு நல்ல மூளை வேலை செய்தா எப்படி சங்கரர் சவுத் இண்டியன் தான் ராமானுஜர் தென்னிந்தியர் தான் மத்வாச்சாரர் தென்னிந்தியர் தான் சாஸ்திரங்கள்லாம் அங்கே தான் போய் உட்காந்துட்டு இருக்கு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் பெரிய பெரிய எல்லாம் அங்கே இருந்தால் வர்றாங்க அது ஏன் அப்படி அப்படின்னா அதுக்கு ராதாகிருஷ்ணன் ஒரே வார்த்தையில் சொன்னாராம் அரிசி சாப்பாடுன்னு சாலி அரிசி சாப்பிட்டா மூளை சுறுசுறுப்பாக இருக்கும் கோதுமையும் சாத்மீகமான உணவு தான் ஆனால் அவங்க இந்த நார்த் இந்தியாவில் வெறும் பூரி சப்பாத்தியாக சாப்பிட்டு என்ன ஆகுதுன்னா நார்த் இந்தியன்ஸ் வந்து இங்கிலீஷ் பேசி கேட்டிருக்கீங்களா கட்டாப்புதான் பயங்கரமாக வரும் அவன் பேசுகிறது இங்கிலீஷாக இந்தியானு கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக இருக்கும் சவுத் இண்டியன்ஸுக்கு ஈஸியாக வரும் அது அதனால தான் தெற்கே இருக்கிற நடிகர்கள்லாம் போய் வடக்க கொடிக்கட்டி பிறகுறாங்க அது மாதிரி சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு ஏற்ப மனுஷனுடைய குணம் மாறும் சார் அப்போது ஒரு குறிப்பிட்ட குணம் உள்ளவனுக்கு வேறொரு குணம் உள்ளவனுடைய ஒரு தேவதா பிம்பத்தையோ ஒரு மார்க்கத்தையோ காட்டி விட்டு அவனுக்கு அது பிடிக்காது அவனுக்கு சுதந்திரம் கொடுக்கணும் இந்த ரூட்டில் போன்னு சொல்லணும் இவ்வளவையும் சொல்லிவிட்டு இப்போ சொல்கிறார் இப்போ நான் காட்டப்போகிற இந்த யோக வழியானது எட்டு அங்கங்கள் கொண்டது அஷ்ட அங்க யோகம் அஷ்டாங்க யோகம் அது என்னென்னா யமக நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதேக அஷ்ட அஷ்டாக இந்த எட்டும் ஒன்று சேரும்போது படிப்படியாய் உங்களுக்கு வெற்றி தரும்போது தான் உங்களுக்கு சித்தி வரும் அப்படிங்கிறார் யமக ஒன்று நியமம் ஒன்று ஆசனம் ஒன்று பிராணாயாமம் ஒன்று பிரத்யாகாரம் ஒன்று தாரணை ஒன்று தியானம் ஒன்று சமாதி ஒன்று எட்டுங்கிறது ஃபைனல் சமாதிங்கிறது ஃபைனல் அட்டைன்மெண்ட் இந்த எட்டையும் நான் இப்போ பேச முடியாது இந்த எட்டுக்கும் நம்ம தனித்தனி வாய்ப்பு தேர்ந்தெடுத்து தனித்தனி சொற்பொழிவுகளாக பார்க்கலாம் இதுக்கு அடுத்து நம்ம யமஹா அப்படின்னா என்ன என்று பதஞ்சலி எப்படி சொல்கிறாரோ அந்த அடிப்படையில் விளக்கத்தை பார்ப்போம் ஜெய் ஸ்ரீமன் நாராயண்